அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி எண் பதினொன்று ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் காலனி ஆதிக்கம் இந்த தலைவர் பார்க்க போகிறோம் அதில் ஒன்று கீழ்கண்ட ஐரோப்பியர்களை அவர்களுக்குரிய நாடோடு இணைக்க மேலே பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து இருக்குது நெதர் அங்கே அந்த அந்த பர்சனுடைய முகத்தை பார்க்கக்கூடாது அந்த நாடுகளை தான் பார்க்கணும் மேலே நெதர்லாந்து இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் நெதர்லாந்து நெதர்லாந்து நாட்டு நாட்டுக்காரங்க டச்சுக்காரர்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரான்ஸு பிரெஞ்சுக்காரர்கள் இங்கிலாந்து ஆங்கிலேயர்கள் போர்ச்சுக்கல் போர்ச்சுகீசியர் டென்மார்க் டேனியர்கள் அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர் டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர் ஆகிய நான்கு முக்கிய ஐரோப்பிய சக்திகளிடையே ஏற்பட்ட போட்டியின் விளைவாக நடைபெற்ற போர் இது கர்நாடக போர் விடை கர்நாடக போர் அடுத்தது பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதியில் நடைபெற்ற மூன்று கர்நாடக போருக்கு பின் எந்த நாடு போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டது விடை டி பிரான்ஸ் அடுத்தது எந்த நாட்டினுடைய காலனி நாடாக இந்தியா அடிமைப்பட்டது விடை ஏ இங்கிலாந்து அடுத்தது இந்திய தேசிய பொருளாதார நிபுணர் ஆர் ஆர்சிதத் கூற்றுப்படி இந்திய மக்களின் தேசிய தொழில் டேஸ் ஆகும் நெசவு ஆகும் சரியாக பொருந்தியுள்ள விடையை தேர்ந்தெடுக்க எந்த இரு போர்கள் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வலுவாக ஆட்சி அமைக்க காரணமாய் அமைந்தது பிளாசி போரும் பக்சார் போரும் தான் காரணம் அதுக்கடுத்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு நிலையான நிலவரித் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காரன் வாலிஸ் பிரபு அப்புறம் தமிழ்மொழி பேசப்பட்ட பகுதியில் விவசாயிகளுக்கு வட்டி கடன் கொடுக்கும் தொழில் செய்து வந்தவர்கள் யார் பி நாட்டுக்கோட்டை செட்டியார் அடுத்தது வேளாண்மை வணிகமயமாக்கல் கொள்கை மூலம் இந்தியா எவ்வகையான வணிகப் பயிர்களை உற்பத்தி செய்தது என்பதை கூடிட்டு இணைக்கவும் வணிகப் பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி எண்ணெய் வித்துக்கள் அப்புறம் கரும்பு இதெல்லாம் வந்து வணிக பயிர்களாக செஞ்சாங்க அதுக்கப்புறம் சரியாக தவறா விவசாயிகள் உணவுப் பயிர்களை காட்டிலும் சந்தைக்கு தேவையான வணிகப் பயிர்களை மட்டுமே அதிகளவில் உற்பத்தி செய்தனர் சரி அடுத்தது தங்கள் கடனை அடைக்கவும் வரியை செலுத்தவுமே விவசாயிகள் வணிகப் பயிர்களை அதிகம் பயிரிட்டனர் இதுக்கும் சரியான ஆன்சர் அடுத்தது இந்திய விவசாயிகள் வேளாண் பொருட்களை விற்பனை செய்ய பன்னாட்டு சந்தையில் விளை நிலவரங்களை சார்ந்து இருக்கும் நிலை உருவானது இதுக்கும் சரி நாலு பன்னாட்டு சந்தையின் விளை நிலவரங்களை இந்திய விவசாயிகள் நன்கு அறிந்திருந்தனர் தவறு உள்நாட்டு சந்தையில் வேளாண் பொருட்களின் தேவை குறைவு இந்திய விவசாயிகளின் வறுமைக்கும் பஞ்சம் தீர்க்கும் ஒரு காரணமாய் அமைந்தது இதுவும் சரி அடுத்து தலைப்பின் கீழ்வினா கர்னல் பென்னி குயிக் என்பவர் யார் இராணுவ பணியாளர் குடிமை பணியாளர் சென்னை மாகாண மேலவை உறுப்பினராக கர்னல் குயிக் அடுத்து அவர் கட்டிய அணையின் பெயர் என்ன முல்லை பெரியார் அணை அடுத்து தன் சொத்துக்களை விற்று அணையை எதற்காக கட்டினார் ஆங்கிலேய அரசிடமிருந்து இருந்து போதுமான நிதி கிடைக்காததால் கட்டினார் அடுத்து கட்டிய அணையினால் பயன்பெறும் மாவட்டங்கள் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் அடுத்தது இந்தியாவில் ஏற்பட்ட கடும் பஞ்சத்தின் விளைவாக எலிகள் இறப்பின் மூலம் மக்களுக்கு ஏற்பட்ட கொள்ளை நோய் இது பிளேக் நோய் தரப்பட்ட குறிப்புகளை கொண்டு அதற்குரிய நபர் யார் என்பதை கண்டுபிடி ஒன்று இவர் பொருளாதார அறிஞர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் இவர் தன் சிறுவயதில் கொல்கத்தா வீதிகளில் பஞ்சத்தால் மனிதர்கள் செத்து மடிவதை கண்கூடாக பார்த்தார் மூணு அதனால் இவர் பொருளாதார துறையில் வழக்கமான ஆய்வுப் பாதைகளில் இருந்து விலகி புதிய பரிமாணத்தில் ஆய்வு செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நோபல் பரிசு வென்றார் இவர் யார் அப்படின்னா விடை டாக்டர் அமர்த்தியா சென் சரிங்களா சரிமானவர்களே இது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி